உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் அரசியல் ஆன்மீகம் அறிவியல் கல்வி மருத்துவம் பொருளாதாரம் சினிமா விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல் விலை ரூபாய் 3 மட்டுமே உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் மக்கள் குரல் தம்பி தயாரிப்பில் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர் வழங்கும் எல்பி இஸ்மாயிலின் வாங்க வாங்க உங்களுடைய வாழ்த்துக்களால் வெற்றி பெற வேண்டும். எனவே இங்கே வாழ்த்துவதற்கு விரைவில் தந்திருக்கும் அனைவருக்கும் இங்கே இயக்குநர் எல்பி இஸ்மாயில் அவர்கள் பொன்னாடை பொருத்திய பொழுது கௌரவிக்கப் போகின்றார். வெற்றி இயக்குநர் இப்பொழுது பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார். அவரை அடுத்து நடிகர் அப்புக்குட்டி விளையாட்டுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் அவர்கள் இந்த வழியில். நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவன். எங்க சமூகத்துல யார் வந்தாலும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க வாங்க வாங்கன்னு. ஒருவேளை எல்லாரும் திரையரங்கு இது வாங்க வாங்கங்கிறதுக்கா இருக்கலாம். ஏன்னா இப்ப ரொம்ப பேர் வீட்லயே படத்தை பார்த்துறாங்க. இந்த சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் முரளி அடிக்கடி சொல்லுவாரு, எப்ப கேட்டாலும் நான் சரின்னு சொல்லி வேற ஏதாவது ப்ரோக்ராம்னா கேன்சல் பண்ணுறதுக்கு வந்துடுவேன். காரணம் வந்து நான் வந்து திரையரங்க தொழில கிட்டத்தட்ட 40 வருஷமா இருக்கேன். எங்களை இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இந்த சின்ன படங்க தான். அதனால நான் அடிக்கடி சொல்றது பெரிய படங்கள் நீங்க என்னதான் எடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்குங்க. 52 வாரம் பெரிய படத்தை வச்சு ஓட்ட முடியாது. பெரிய படத்துக்கு சின்ன படத்துக்கு என்ன வித்தியாசம் என்ன தெரிஞ்ச வரைக்கும் பெரிய படங்கள் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது. முதல் 3 நாள் பிரமாதமா போகும். அப்ப நல்லா இல்லையா 4வது நாள் காணாம போயிடும். அது எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய டேரக்டா இருந்தாலும் சரி அதே மாதிரி சின்ன படங்க முதல் 3 நாள் ரொம்ப கஷ்டப்படும் ஓடுறதுக்கு. அப்புறம் பிடிச்சிக்கிச்சுன்னா அது எங்கேயோ போகும். எவ்வளவு படங்கள் உதாரணத்துக்கு இருக்கு. ஒரு ப்ரொடியூசர் பெரிய படத்தை தன் சொந்த செலவுல எடுத்தாருன்னா அந்த படம் போச்சுன்னா அவருக்கு காணாம போயிடுவார். சின்ன படம் அப்படி இல்லை. 3 படத்துக்கு 1 படம் சக்சஸ் ஆகும். ஒரு படம் ஒழுங்கா ஓடலைன்னா கூட இன்னும் 2 படம் எடுத்தா அந்த 3வது படத்துக்குள்ள நிச்சயம் 6 படத்தினுடைய பணம் 1 படத்துல வந்துடும். சின்ன படத்துல மட்டும் அதாங்க இருக்கு. சின்ன படத்துக்கும் பெரிய படத்துக்கும் வித்தியாசம். அதோட அவ்வளவு இலவசமக்காரன் அந்த ரொம்ப கஷ்டமான ஒரு சினிமா எடுக்கிறது. சினிமா எடுக்கிற ஷூட்டிங் அவரை எடுத்து இசையமைப்பாளர் ராஜேஷ் மோகன் அவர்களுக்கு அக்மல் ஆர் வி தம்பி தயாரிப்பாளர் அவர்களுக்கு இப்பொழுது ஸ்ரீனிவாஸ் சகோதரர்களையும் வரவேற்கிறேன். இங்கு இருப்பவர்கள் எல்லாம் அழைப்பாளர்களோ சிறப்பாளர்களோ அல்ல, எனது சொந்தங்கள். இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஜாக்வா தங்க மாஸ்டர், கண்ணக்கண்ண மாஸ்டர், நந்தா மாஸ்டர், விஜயமல்லி சாரு, பவர் ஸ்டாரு, அப்புக்குட்டி, இங்கு இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள். என்னையா வேற இருக்கவங்களா தவிர நாய் யார் யாருன்னு கேட்கக்கூடாது. நீங்களும் என்னுடைய உடன்பிறப்புகள் தான். எனது அனைத்து சகோதரர்களையும் இங்க என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர்கள், சினிமா தொழிலை சார்ந்த அனைவர்களையும், சினிமாவிற்கு அப்பால் பெற்றிருக்கக்கூடிய அனைவர்களையும் என்னுடைய சார்பாக வருக வருக வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஊடக செய்தியாளர்கள், ஊடக நண்பர்களையும் வருக வருக வர வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த விழாவின் சிறப்பு என்னவென்று சொன்னால், ராமநாதன் சார் அவர்கள் சொன்ன மாதிரி பெரிய படமா சின்ன படமாண்டா அப்படிலாம் இல்லை. என்னைய பொறுத்தவரையில் 2 படம் தான். வெற்றி பெறுத படம் தான் பெரிய படம். என் படம் பெரிய படம். தோல்வி அடைய படம்லாம் சின்ன படம். என் படம் சின்ன படம் இல்லை, பெரிய படம். பொன்மாலையாக அறிவிக்கிறேன். அவருடைய படம் வெற்றி பெற இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அவரை வாழ்த்தி ஒரு பாடல் இருக்கிறது கவிஞர் ஷேக் தாசன்.
எனவே அனைத்து உள்ளங்கள் சாரிவிடும். மீண்டும் உங்களுடைய உற்சாகம் கலந்த கரகோஷத்தை வாழ்த்துக்களை இயக்குநருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும். சாட்டிங், சீட்டிங், வில்லேஜ், ஹாரர் எல்லாமே சேர்ந்த ஒரு மூவி தான். அப்புறம் உங்களை மாதிரி நானும் இந்த மூவி ரிலீஸ் ஆக்காக வெயிட் பண்றேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ட்ரை பண்றேன். எல்லாரும் மூவியை பத்தி ரொம்ப சொன்னாங்க, லைக் மூவி மெசேஜஸ் எவ்ரிதிங் எல்லாருக்குமே தெரியும். என்பி இஸ்மாயில் சார் என்ன இந்த படத்துல காஸ்ட் பண்ணும்போது லைக் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, சரி நீ பண்ணிடுவியா லைக் அப்படின்னு நிறைய கேள்விஸ். அப்புறம் எனக்கும் தெரியும் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி, அப்போ எனக்கு வந்து மாடலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் நடிக்கிறது அந்த ஒரு இது இருக்கா இல்லையா அந்த ஒரு தெரியல. பட் இருந்தாலும் கடைசியில் என்ன சொன்னேன், சார் நான் பண்றேன், நான் இந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் நான் இதுல பண்றது. ஸோ இந்த கேரக்டர் நான் பண்றேன் சார், எனக்கு இந்த நெகட்டிவ் கேரக்டர் போதும் அப்படின்னு நான் வந்து கான்ஃபிடண்டா சொன்னேன். சார் டக்குன்னு ஓகே யூ டூ இட் அந்த மாதிரி எனக்கு வந்து என்னை நம்பி ஓகேன்னு சொல்லியாச்சு. அப்போ வரைக்கும் இருந்த கன்ஃபியூஷன் எல்லாம் மாத்திட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஹி காஸ்ட் மீ. அண்ட் லொக்கேஷன்லேயும் எவ்ரிதிங் எல்லா இடத்துலையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது எவ்ரிதிங், அதெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்தாங்க எல்லாமே. ஹி இஸ் சோ சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு கெஸ்ட் ரோல் தான் இதை பண்ணணும் கேட்டுட்டாரு, என்னுடைய ரோல்னே சொல்லி சொன்னாரு. நான் ஒரு டைரக்டர், நீங்க டைரக்டராகவே நடிக்கிறீங்க அப்படின்ட்டு நானும் உடனே சரின்னேன். ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் என்னுடைய ரோல் வரும், அப்புறம் இன்ரோல் பிளாக், அப்புறம் எண்டு, கதையை சொல்லி முடிக்கிறதே நான் தான் அந்த படத்தில். ரொம்ப சந்தோஷம் அந்த ரோல் பண்ணதில், கெஸ்ட் ரோல் பண்ணல. இல்லை பவர் ஸ்டார் சார் வந்து ஒரு ப்ரொடியூசராக பண்ணியிருக்காங்க. இப்படி ஆல் டீம்ஸ், இந்த டீம்ஸுக்கும் இதில் நடித்த ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இதான் பார்க்குறேன், பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த புது டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாங்கவங்களும் கூடும். எனக்கு இஸ்மாயில் சார் ரெண்டு வருஷமும் பழக்கம், மூணு வருஷமும் பழக்கம், ஃபர்ஸ்ட் படம் ஒன்று நான் சொல்ல மாட்டேன், படத்துடைய பேரே அதுதான். ஸோ அது வந்து எனக்கு பழக்கம். ஸோ இஸ்மாயில் சாருடைய டீமுக்கும் இதில் நடித்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆண்டது. இந்த படத்தோட டைரக்டர் இஸ்மாயில் வந்து படத்தை பற்றி பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் படத்தை பற்றி, கதையை பற்றி, ஏதாவது டெக்னீஷியனை பற்றி, ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது சொல்லுவார். சரி நம்ம அதை வச்சு அது மேல் கொண்டு நம்ம பேசுவோம்னு நினச்சோம். அவர் எல்லாமே நீங்கள் எங்கள் சகோதரர்கள் எல்லாருமே உடன்பிறப்புகின்றார். அதனால் அந்த சகோதரர் ஜெயிக்கணும், இப்போ அதான் எங்களோட தாக்கு. அந்த சகோதரர் வெற்றி பெறணும், அவருடைய கடுமையான உழைப்பு நிச்சயமாக வெற்றி பெறணும், அவருடைய போராட்டம் அவருடைய லட்சியம் நல்லபடியாக ஜெயிக்கணும். இந்த படம் வாங்க வாங்க, விநியோகஸ்தர்கள் வாங்க வாங்க, பத்திரிகாரங்க எல்லாருமே வாங்க வாங்க, படத்தை பாருங்க, நல்லபடியாக விமர்சனம் எழுதுங்க. ரசிகர்கள் வாங்க வாங்க, இந்த படத்தை பாருங்க, வெற்றி பெற அளவுக்கு அதிகமாக வந்து வந்து இந்த படத்தை பார்த்து வெற்றி பெறவீங்க என்று சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பு நல்கிய எங்கள் பிஆர்ஓ திரு வெங்கட் அவர்களுக்கும் இதன் படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார, விளம்பரம் பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட், சிங்காதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதி ராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466.